குடிபோதையில் மாமூலாக ஓசியில் பெட்ரோல் கேட்டு ரவுடி கும்பல் தகராறு செய்த வீடியோ வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் பகுதியில் கமலக்கண்ணன் என்பவர் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார். இவரது வங்கிற்கு குடிபோதையில் 4 பேர் கொண்ட கும்பல் வந்துள்ளனர். அப்போது பணியிலிருந்த கேஷியர் கிருஷ்ணா ஊழியர் அஜய் ஆகியோரிடம் மாமூலாக ஓசியில் பெட்ரோல் போடுமாறு கூறியுள்ளனர். இதற்கு ஊழியர்கள் மறுப்பு தெரிவிக்கவே இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கிருஷ்ணா அஜய் ஆகியோரை ரவுண்டு கட்டி சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்பு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கமலக்கண்ணன் புகார் தெரிவித்தார். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் பங்க் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தியது கடலூர் மாவட்டம் பெரிய காட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி கும்பல் என்பதும் அடிக்கடி மாமூலாக ஓசியில் பெட்ரோல் கேட்டு தாக்குதல் நடத்தி வருவதும் தெரிய வந்தது. இதையடுத்து சம்பவம் தொடர்பாக பாலசாரதி, சுபாகர் ஆகியோரை தவளக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். மற்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இதற்கிடையில் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் பங்கில் ரவுடி கும்பல் மது போதையில் வந்து மாமூலாக ஓசியில் பெட்ரோல் கேட்டு பங்க் ஊழியர்களை தாக்கிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணுவ வீரர் இறந்ததுலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரியான காவல்துறை அதிகாரி மேலே சீருடையில் இருக்கிற பெண் மேலே கை வச்சாங்கிறதெல்லாம் பிஜேபி கையில் எடுக்க போக மட்டுமே நாளைக்கு ஏதோ அதிமுக அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதே தவிர அதிமுகவோட ஒரு என்ன சொல்கிறது, இப்போ திமுகவில் சில பிரச்சனைகள், திமுக மாநிலத்தில் ஒரு சில பிரச்சனைகள்னா திமுக கூட்டணி கட்சிகளை வச்சு அவங்க சில விஷயங்களை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி அதிமுக கூட்டணியில் நேரடியாக நம்ம இதை செய்ய வேணாம், இவங்களை வச்சு பேச விடுவோம், அப்படி ஒரு டூலாக தானே சார் பயன்படுத்துறீங்க. அதிமுக கடைசி தேர்தல் களத்தில் பார்க்கும்போது அதனுடைய கருத்து அண்ணாமலை பிரச்சாரம் கூட செய்ய மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு கருத்தில் ஸ்டாண்டர்டாக இருங்க. நீங்கள் எங்களைய வந்து இப்போ நாங்கள் டூலாக சர்ச்சை சின்னத்துக்கு வாங்குறதுக்கு நாங்கள் டூலாக இருந்தோங்கிறீங்க. இப்போ நாளைக்கு இப்படி நாங்கள் அவங்களுக்கு டூலாக இருந்தோங்கிறீங்க. இப்போ திமுகவை தாக்கி பேசுறதுக்கு அதிமுக எங்களை டூலாக யூஸ் பண்ணுதுங்கிறீங்க. நீங்கள் டூலாக இருந்தீங்க, அதிமுக உங்களை டூலாக பயன்படுத்திக்கிச்சுங்கிறதானே களத்தில் பார்க்கும்போது தெரியுது. இல்லை என்ன, இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்லி அண்ணாமலை அவர்கள் வெளியில் வந்து திமுகவை கண்டிச்சு பேசுகிறாரா? இல்லை அப்படி பார்த்தா நாங்கள் தான் அதிமுக ஆஃபீஸில் போய் நின்றுட்டு நாளைக்கு பாஜக இன்னைக்கு மாநிலத்தில் பெருசாக வளர்ந்து சார் யார் வந்து யார் ஆஃபீஸில் வந்து நிற்கிற அளவுக்கு இருந்துச்சு அது சொல்லுங்கள். அப்போ தெரியும் யார் டூல்னு. கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு வர்றது இயல்பு, அப்படிதானே வருவாங்க. சரி, எல்லாரும் இப்ப திமுக ஆபீஸ்க்கு தானே போறாங்க, திமுக இருக்கிறவங்க போய் காங்கிரஸ் ஆபீஸ்ல நிக்கிறாங்களா? ஓப்ப நீங்க தான் பாஜக தான். ஆமா, இதுல என்ன யோசிச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதுதான் நான் சொல்றேன், நீங்க திரும்பி கேள்வி கேட்டீங்களேன்னு திரும்பி பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் மக்களுக்கும் தெரியும், மக்கள் பிரச்சனைகளை பெருசாக போட்டிட்டு இருக்கலாமே சார். நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, ஒரே அம்சம், நீங்களும் காயத்ரி இருக்கிற மாதிரியே பேசாதீங்க. அதாவது இல்லை இல்லை, உடனே சும்மா இருக்கிறவர், அவர் ஒரு அதிகார பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கவர், அவருடைய வயசுக்கு அவர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு டிஜிபி அஜய் ஆயிடுவார். அவரை வந்து சும்மா அந்த பை எலெக்ஷனில் போய் நின்று சார் சார் வரேன் வரேன் சார். ஒன்றும் இல்லை சார், ஒரே அம்சம், உள்ளாட்சி தேர்தலில் நின்னீங்க சார் வரேன். அதிமுக கூட்டணி எங்களுக்கு வேணா, உள்ளாட்சி தேர்தலில் நின்னும் இல்ல சார். நான் ஏன் இடைத்தேர்தலில் நின்றுக்கலாம், செல்வாக்கு நிரூபிச்சிருக்கலாம்ல சார். சார் இடைத்தேர்தல் வேற, உள்ளாட்சி தேர்தல் வேற. இருங்க, நான் வித்தியாசம் என்னன்னு சொல்றேன். நீங்க நோட்டாவுக்கு மேலே வர முடியாது பிஜேபி. வேட்பாளர் போடுற அளவுக்கு உங்க கட்சியில் ஆள் இருக்குதா? இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் பத்திரிகையாளர்கள் உங்க வாயிலிருந்தே வந்திருக்குது. ஓகே, இப்ப அதிமுக இருங்க சார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரேன். இப்ப நீங்க அதிமுக நாங்க கேட்ட இடங்கள்ல நாங்க பெரிய லெவல்ல போட்டிடணும்னு நினைக்கிறோம், கேட்கறோம், கேட்ட இடங்கள் கொடுக்கலங்கிறப்ப இல்ல தமிழ்நாடு முழுக்க, அதுவும் குறுகிய காலகட்டத்தில் 15-20 நாளுக்குள்ளாரதான் நாங்க தனியா நிக்கிறோம், ஸ்டாண்ட் எடுக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே நிக்காத இடம் கிடையாது, எல்லா வார்டுலயும் கேண்டிடேட் போட்டோம். ஓகே, எங்கேயும் பெருசாக நீங்கள் சொல்கிற அளவுக்கு அப்படியே இவங்க ஒன்றுமே இல்லை, முட்டை வாங்கினார், ஒன்று வாங்கினார், ரெண்டு வாங்கினாருங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா இடத்துலையுமே கணிசமான வாக்கு வாங்குற அளவுக்கும் வேட்பாளர்கள் போடுற அளவுக்கும் பாஜக பெரும்பான்மையாக வளர்ந்துருச்சுங்கிறத ப்ரூவ் பண்ணும். ஒன்று, ரெண்டாவது விஷயம், பை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று யோசிச்சுக்கோங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோடைய ஸ்லாங்குக்கே வரேன், ஆர்கே நகர் தேர்தலில் என்ன தீர்வு கிடைத்தது, என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா, நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, இப்போ மேபி மக்களுடைய மனநிலையாவே, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க, அதிமுக பிளவுபட்டு கிடக்கு, யார் பக்கத்து உண்மையான தொண்டர்கள் இருக்காங்கன்னு தெரியல. தீபா ஒரு பக்கத்து நான் தாங்கிறாங்க, ஓபிஎஸ் ஒரு பக்கத்து, நாளைக்கு எடப்பாடி ஒரு பக்கத்து, டிடிவி தினகரன் உண்மையான சொந்தக்கார அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் என்கிட்ட இருக்காங்கங்கிறாங்க.
ஓகே, திமுக நாங்கள் தான் எதிர்கட்சி, ஏடிஎம்கே உடஞ்சிருச்சு, அதனால் நாங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் சர்வ பலத்தோடு இருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ இதோட ரியாலிட்டி அந்த இடத்துல உண்மையிலே யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விட்டது. எதிர்கட்சியும் மீறி ஆளுங்கட்சியும் மீறி ஒருத்தர் ஜெயித்தார், அதனால் என்ன மாற்றம் வந்தது அந்த சூழ்நிலை, அதுவும் ஒரு இடைத்தேர்தல் தான், அதில் நின்று அவர் ஜெயித்தார், என்ன மாற்றம் வந்துச்சு டிடி விதிநகரம் அந்த ஆர்கே நகர்ல சட்டமன்றத்தில்? எந்த மாற்றம் வராதுன்றீங்க? இல்ல நான் கேக்குறேன் உங்ககிட்ட, குறைந்தபட்சம் டிடிவி நான் வரேன் சார், தன்னோட செல்வாக்கு நிரூபிக்கிறதுக்கு அந்த இடைத்தேர்தல் பயன்படுச்சு இல்ல? அது இருந்துச்சே தவிர, அதே நாளைக்கு ஒரு ஈரோடு கிழக்கு இருந்து வரேன் சார், வரேன். அதே அந்த இடைத்தேர்தல் நான் கேட்டது, மீண்டும் அந்த சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு இல்ல, அப்ப அமமுக சார்புல எல்லா இடத்துலயும் போட்டிட்டாங்கல்ல, எங்கேயுமே வராம போச்சு இல்ல, ஈரோடு செல்வாக்கு நிரூபிச்சிருந்தா நாங்க, நீங்க ஏன் பிரச்சனைக்கு போறீங்க? நாங்க இப்பயும் கேட்கதான் போறோம் 20, யார் கம்மியா கேட்க போறேன்னா, நாங்க ஈரோடுல நின்று ஜெயிச்சாதான் 20 கேட்கணும்னு சட்டம் இல்லாமலே கொடுத்துருவாங்களா? நாங்க இல்லாமே கேட்போங்க சார். நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், ஈரோடுல ரெண்டு ஃபேக்டர் வச்சுக்கோம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு போய் ஜெயிக்குது வாட் எவர் இட் இஸ் ஏடிஎம்கே ஆர் பிஜேபி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேட்பாளர் போட்டு நிக்கிறோன்னே வச்சுக்குவோம், ஜெயிக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரே அம்சம், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கண்ணு ஆகும் வெளியில, என்ன அப்படின்னா திமுக மேல ஒரு ஆளுங்கட்சி மேல மக்களுடைய அதிருப்தி நிலை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வருமே தவிர, அதனால என்ன பிரயோஜனம் அரசியல் மாற்றத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கணும். அவருடைய பேட்டிகளில் மாநில தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு, அவர் சொல்றதுலயே நான் இங்கே வந்திருக்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட பணிங்கிறது ஒரு, இப்போ அவருடைய ஸ்கேல் ஒரு 20-25 எம்பி நாங்கள் ஜெயிக்கிறோம், அதில் 5 பேர் மத்திய அமைச்சர் ஆகணும், 2026 மாநிலத்தை ஆளக்கூடிய பெரும்பான்மையாக ஆளக்கூடிய கட்சியாக பாஜக வரேன். 2024 20-25 எம்பி ஜெயிச்சு அதில் ஒரு 5 பேரை மத்திய அமைச்சர் ஆக்கி 26 ஆட்சி அமைக்கணும். அவர் சொல்றது என்னுடைய வேலை, நான் முதலமைச்சர் அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் வரேன் சார், முதலமைச்சர் சார் அப்ப அதிமுக எனக்கு தெரியும் நீங்க அதுக்கு வருவீங்க, நான் வரேன் இல்ல இதுக்கு, நீங்க அவர் சொல்றது நான் முதலமைச்சரா வேற ஒருத்தரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு நான் என் ஊர்ல விவசாயம் பார்க்க போயிருவேங்கிறாரு, நாங்க சொல்றது நீங்க தான் அந்த முதலமைச்சர்னு சொல்லி நாங்க சொல்றோம், ஓகே இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டே தவிர நாங்கள் எந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே ப்ரூவ் பண்ணுவோம், எம்பி எலெக்ஷனில் தான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நாங்கள் வரலனாலும் மேலே திரும்பி மோடிஜி தான் பிரதமராக வரப்போகிறார், இங்கே ஆனால் தாமரையே மலராதுன்னு சொன்ன இடத்துல நாங்கள் எத்தனை எம்பி நாளைக்கு தாமரையில் ஜெயிக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறீங்க, அப்போதைக்கு திமுகவுக்கு விழப்புடைய சவுக்கடி என்னங்கிறது தெரியும். இவர் பெரிய டார்கெட்டோட பெரிய இந்த மை பிளான் இஸ் பிக்ங்கிற மாதிரி அவர் போய்கிட்டு இருக்கப்ப அவரை போய் நாளைக்கு சும்மா பை எலெக்ஷன்ல போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம அவரே நிக்கணுங்கிறது இல்ல சார், பாஜக சார்பில் யாராவது நின்று நிரூபிச்சிருக்கலாம் சார், அது தேவையில்லை, ஒரு டவுட் வருது சார், அவருடைய பார்வை ஒண்ணே ஒண்ணு ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, பொலிட்டிக்கலா அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம், கேள்வி அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அந்த நோக்கத்தை செயல்படுத்துறதுக்கான களத்தை அவங்க தீர்மானிச்சுப்பாங்க, அதுல எந்த இல்ல, உங்கள் கேள்விக்கு நான் திரும்பி வரேன், ஏன் காங்கிரஸில் திரும்பி ஜெயித்ததுக்கப்புறம் இப்போ ஈவி கே சிலங்கோமன் ஏற்கனவே எம்பியில் தோத்தவர், ஏன் நாளைக்கு இதே திமுக இல்லை நாங்களே நிற்கிறோம், ஏன்னா போன தடவை அவங்க தான் நின்னாங்க, நாளைக்கு அவங்களே நிற்கலாம்ல, நாளைக்கு இப்போ ஏடிஎம்கே நின்னதுனால காங்கிரஸ் நின்றுச்சின்னு காங்கிரஸ் கொடுக்குது திமுக, ஏடிஎம்கே போன தடவை நின்றுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் விடுறோம், நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து நிற்போம், ஆனால் விடுறோம்